This video is sponsored by Trekkers.in, India's fastest growing trekking, tours and activity marketplace. Download the app now. Yo people, I love you all and you guys are watching Tech Master and this is Noddy over here. Thanks for love and care. And in this video, it's all about YouTube. How YouTube subscribers increase and watchers increase quickly. So let's talk about the video. Skip the video. If you want to Tech Master, subscribe to Tech Master, subscribe button, click on the bell icon, click on the instant videos. If you want to know tricks on YouTube and Instagram, check on the new contents kadaikyo. Okay, vaanga ipo vandu seekrama video ku la pogalam. First thing na enna solla poren pathinga, it's all about keywords thanga. Neenga note kuda pannikalam illana neenga mind la kuda neenga research pannikalam. So it's all about four things thanga, four points solren na, and the four points easy ah da irukum. Adha follow pannala neenga automatically unga YouTube channel la vandu easy ah vandu subscribers kondu vandralam, the watchers increase pannidalam. First thing all about pathinga, provide value. Provide value ன்றது பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கிற வீடியோல வந்து ஒரு குவாலிட்டி இருக்கணும், பிளஸ் அதே மாதிரி கிளாரிட்டி இருக்கணும், ஆடியோ எஃபெக்ட் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அது HD ரெசல்யூஷன்ல இருக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன வீடியோ ப்ரொவைட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் முழுக்க. நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அதுல கண்டிப்பா வந்து சிரிக்கணும் மற்றவங்க எல்லாருமே. பாக்குறவங்க வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதை ஷேரும் பண்ணுவாங்க, அதே மாதிரி உங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. இல்ல நீங்க ஒரு ஃபிட்னஸா நீங்க வந்து சொல்ல போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸ், அதே மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து பாடி ஃபிட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோ இது பண்ணீங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபுட் பிளாகாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த ஃபுட்டு அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சு, ஆம்பியன்ஸ், பிளேஸ் இதெல்லாமே சொல்லும் போது வந்து மற்றவங்களுக்கு வந்து அது பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணுவாங்க ஃபுட்டு. அதேமாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க, அதே மாதிரி வந்து வாட்சர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷன் ஆகும். மானிட்டைசேஷன் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாக்கெட்ஸில் கேஷ் ஃபுல்லாகவே தான் இருக்கும். ஸோ அது கம்மியாகவே ஆகாது, இது வந்து ஈஸியான வே தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வேல்யூ கொடுக்குறீங்களோ உங்களோட வீடியோக்கும் கண்டென்ட்டுக்கும், அதேமாதிரி நீங்கள் ஷார்ட்டாக 1-3 minutes ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஈஸியாக பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து ஏன் 3 minutes தானே இருக்குது, நம்ம எதுக்கு வந்து ட்ராக் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ ஈஸியாக பார்த்து முடியுமோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும். அதே நீங்கள் 5 minutes கொடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து சில பேர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ட்ராக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ட்ராக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும், அதாவது வாட்சர்ஸில் அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 minutes ஃபுல்லாக பார்க்குறவங்க 3 minutes தான் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு ப்ரொவைட் வேல்யூஸில் வர இது செக்மெண்ட்டு. ஸோ செகண்ட் திங் ஆல் அபவுட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வியூஸ். வியூஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அகைட் நம்பர் கேம். ஸோ நம்பர் கேம்னு சொல்லும்போது வந்து 0 to 100, 100 to 1000, 1000 to 2000, அண்ட் 2000 to மேபி 5000, அதாவது 5000 பீப்புள்ஸ் ஈஸியாகவே பார்க்கலாம். இதெல்லாமே நம்பர் கேம் தான், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ ஒருத்தங்க யார் யாரெல்லாம் உங்கள் வீடியோ பார்க்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வியூஸும் வரும், அதேமாதிரி வாட்சர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் அவங்களும் சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க சேனலுக்கு. அதே மாதிரி வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து வாட்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போக போக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாக்கெட்டில் வந்து மணி தானாக வந்து சேரும். ஏன்னா 4000 மேலே போயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து சீரியஸாக சொன்னோன்னா ஸ்டார்டிங் $2 பர் டே $20 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதே உங்கள் வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னு மட்டும் வைங்களேன், பிலிமி கன்யன் $2500 டூ மேக்ஸிமம். ஸ்டார்டிங்கில் வந்து மேபி வைரலான உடனே உங்களுக்கு வந்து $200 to $500 இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்பவே பயங்கரமாக வைரல் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கேஷாக தான் இருக்கும். இட்ஸ் டாலர்ஸ், இன்றைக்கி ஒரு டாலர் ரேட் பார்த்தீங்கன்னா 64 rupees. ஸோ $20 நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாமான்ட்டு. ஸோ சிம்பிள் தான், நீங்கள் கொடுக்குற ப்ரொவைட் வேல்யூ அண்ட் வியூஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். கொலாபரேஷன்றது வந்து நார்மலாக எல்லா பக்கமே பண்ணுறது தான். ஃபார் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோஷூட்டு கூட கொலாபரேட் பண்ணுறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக, ஃப்ரீலான்ஸுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு பிளாகர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆடியன்ஸ் அதாவது குட் பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களையும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உங்கள் ஃபேன்ஸாக வருவாங்க, அதேமாதிரி உங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் நியூ திங்ஸ் எல்லாம் சொல்லும் போது அவங்க அந்த ஏற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவை சென்ட்ரல் அண்ட் டியூப் ஃப்ரேம்ஸ்
அண்ட் இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லலாம் தனித்தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஆடியன்ஸ் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணும்போது வந்து, அதாவது அந்த சேனலோட சேர்த்து நீங்கள் கொலாபரேட் பண்ணும்போது அவங்களோட ஆடியன்ஸ் உங்களுக்கும் வந்து ஆடியன்ஸாக வருவாங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொலாபரேட் பண்ணி தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ரேம் ஆகிட்டிங்கன்னா, ஐம் டேம் ஷோர் தட் யுவர் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வில் பி இன்க்ரீஸ். டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஒரு மைனஸ் திங் இருக்குது, தட் இஸ் த லாஸ்ட் ஒன் நான் சொல்கிறேன், கேளுங்க. ஓகே, இதுதான் 3 பியூட்டிஃபுல்லான விஷயம் சீக்கிரமாக வந்து உங்கள் யூடியூப் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு, அதாவது உங்கள் யூடியூப் சேனலை. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 4th இஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சின்னா, நீங்கள் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க 1 week பிஃபோர், அந்த வீடியோக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5K வியூஸ், அதாவது 5000 பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்க, அண்ட் தே ஆர் இம்ப்ரெஸ் வித் யுவர் ஆக்டிவிட்டி. அவங்க அடுத்த வீடியோ நீங்கள் எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க, அதாவது குட் ஆடியன்ஸ். சில பேர் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவங்க போடமோ பார்க்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்துச்சுன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இளைய தளபதி தலை, அதே மாதிரி வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன், சூர்யா, இப்போ வந்து ரீசெண்டாக ஹரிஷ் கல்யாண். ஸோ இவங்களுக்கெல்லாம் தனி ஃபேன் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. அவங்களோட வீடியோஸ் எப்போ வரும், அதாவது மூவி, சாங்ஸ், ஹிட்லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு தான். அந்த மாதிரி உங்களோட வீடியோக்கும் அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்கள் காத்திருக்க வைக்கவே கூடாது. அவங்க சப்போஸ் காத்திருக்க வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த சேனல் வந்துடும், அவங்க பியூட்டிஃபுல்லாக கொண்டு வருவாங்க. தே யூஸ் டு வாட்ச் இட் அண்ட் தே ஸ்டார்ட் டு வாட்ச் இட், தே பி அ ஃப்ரேம் அண்ட் தே ஆர் யூஸ் தே வில் பி அ ஃப்ரேம் அண்ட் தே யூஸ் டு பி ஹேஸ் தேர் ஃபேன்ஸ் அண்ட் தே இன்க்ரீஸ் தேர் வியூஸ் பை பிகாஸ் ஆஃப் திஸ் குட் ஆடியன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாகவே வந்து ஆடியன்ஸ் வந்து கேச்சப் பண்ணிப்பாங்க மற்றவங்க. நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்ததுக்கப்புறமா அட்லீஸ்ட் வித்தின் 1 week இல்லைனா 2 weeks்க்குள்ளே நீங்கள் அடுத்த வீடியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணும். நீங்கள் ஒரு வெப் சீரீஸாக கூட பண்ணலாம், இல்லைனா ஒரு சாங்காக கூட பண்ணலாம், இல்லை ஒரு டான்ஸ் கவர் கூட பண்ணலாம். எது பண்ணாலும் சீக்கிரமாகவே கொடுக்கணும். அதேமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் வீடியோஸ், பிராங்க்ஸ், ஸோ இதெல்லாம் ஃபன்னோடு ஃபன்னாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். கன்சிஸ்டன்சி வந்து இது எல்லாமே தான். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்தக்கப்புறமா சீக்கிரமாக ஒரு வீடியோ கொடுக்கணும். நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து அப்படியே காத்தோட காத்தா மறந்துடுவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கன்னா யூ பி எ கிங் ஆர் எ குவீன் ஃபார் யுவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் பக்கத்தில் இருக்க அந்த லைக்கை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வரைக்கும் எங்கள் ஏன் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டன்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. இஃப் யூ லவ் இட், மிஸ்டர் ஹிட் த லைக் பட்டன். அண்ட் ஐம் சைனிங் ஆஃப் வித் திஸ் குட் வீடியோ. அண்ட் ஐ கேட்ச் யூ கைஸ் வித் அன் அதர் நியூ ட்ரெண்டிங் வீடியோ. திஸ் இஸ் நாட் யுவர் வே ஆஃப் சைனிங் ஆஃப். பை பை.